மக்கள் இன்னைக்கு நல்ல படம் பார்க்க தயாராக இருக்கிறார்கள். பெரிய ஹீரோ பத்தி கவலைப்படல நம்ம மக்கள். பெரிய ஹீரோ படம் தான் இந்த 6 மாசத்துல ஃபெயிலியர் ஆயிருக்கு. 10 கோடி, 20 கோடி, 50 கோடி. ஏன் கௌதம் மேனன் ஒரு பெரிய டைரக்டர் பேர் எடுத்தவன், தோட்டா உட்டா போயிடுச்சு காலி, 25 கோடி காலி. நினைச்சு பாத்தீங்களா, ஹீரோ என்ன நாக்கி இப்போ நோக்கி பாயும் தோட்டான்னா, புரொடியூசர் நோக்கி பாஞ்சிடுச்சு, ரசிகர்கள் நோக்கி பாஞ்சிடுச்சு, ஆனா டைரக்டர் மட்டும் நல்லா இருக்கான். டைரக்டர் மட்டும் நல்லா இருக்கான், ஹீரோ நல்லா இருக்கான். படம் க்ளோஸ். இந்த இன்டர்வல் வரைக்கும் உட்கார்ந்தங்க. இந்த ஹீரோயினே அரை மணி நேரம் தொடையிலே வச்சிட்டு இருக்காங்க. என்ன அந்த பேரு கூட கண்டாய் வர மாட்டேங்குது பாருங்க. ரஷ் இருக்காங்க ஹீரோயினிய. அந்த பையன் ஷாட்டுங்க படம் பூரா பார்த்தா ஜாக்கு க்ளோஸ் போச்சு. இப்படிதாங்க ரெண்டு பேரும் மூஞ்சோம் எடுத்ததுலாம் முத்தம் கொடுத்துறான். எடுத்த டயலாக் ரொம்ப கம்மிங்க, முத்தம் தாங்க ஓவரா இருக்கு. அது அநாகரிகத்துக்கு பிறந்த பயலுங்க. இந்த கமலஹாசன் ஒருத்தன், அதுக்கு அடுத்து இந்த தனுஷ் ஒருத்தன், ரெண்டு பேர் இந்த சினிமாவுக்கு எடுக்கிறாங்க. ஒரு நாகரிகம், குடும்பம், நமக்கு அக்கா இருக்கு, தங்கச்சி இருக்கு, அம்மா இருக்காங்க, பாட்டி இருக்கே, இவங்க எல்லாம் படம் பார்க்க வேண்டாமான்னு இந்த அநாகரிகம். இந்த நாகரிகமே தெரியாதவனுங்க. கேவலம் அல்ல, இது என்னடா அக்கிரமம். இன்டர்வலுக்கு முன்னால ஏறக்குறைய பேசின டயலாக் 100 வார்த்தை தாங்க இருக்கும், ஆனா 150 மொத்தம் இருந்தது. இன்டர்வலுக்கு அப்புறம் இந்த பொண்ணை கூட்டு போய் இந்த பையன் விஷால் கரும அவன் பேர் வருது. ஐயோ கெட்டம பேரா வருது. அந்த அந்த அம்மா 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 அப்பா அம்மா கிட்ட கொண்டு போய் இந்த ஹீரோயின் விடுறாங்க. அங்க போய் அப்பா அம்மா அப்படி திரும்பினா அங்க பிடிச்சி மொத்தம் கொடுக்குறாங்க. அப்பா அம்மா பக்கத்திலே 1 அடியில் இருக்காங்க, 2 அடியில் அங்க 2 மொத்தம் கொடுக்குறாங்க. உங்க உதட்டுல போங்கடா.